எப்படியா இருக்குப்பா? முழுமுழுந்தாக்க குடிச்சுக்கிட்டோம் போய் முதல்ல. அது என்ன வித்த அழகிகளா? நீங்களாவது உட்கார்ந்து நாடகத்தை முழுமையா முடிப்பீங்கல்ல? யாராவது பாதையில எந்திரிச்சு போகணும்னு நினைச்சிக்க, உங்களுக்கு வயிற்றாலதான் கொடுங்க முதல்ல. ஆமா, பத்து பேரை வச்சுதான் மாலை மாத்தணும். இருந்தாலும் அந்த பத்து பேருக்கு வேலை வச்சுக்கிற போறீங்கள? என்னென்ன வேலை பார்க்குறிய? என்ன டுண்டும் அடிக்கிறீல? உங்களுக்கு என்ன குறைச்சு? எனக்கு என்ன மாமா சொல்லுவோம்? மாமா குறைச்ச ஆளுல குறைச்சல, அளவுல குறைச்சல, அன்னத்துல குறைச்சல, என் கிண்ணத்துலதான் குறைச்சலா. ஒரு காலத்து வருஷமா பல 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 பலன் இருந்தேன். நல்ல வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். நல்ல பெண்மணிய கல்யாணம் பண்ணணும். குடுத்து வச்ச ஆளுதான் அந்த ஆளு கூட குடுத்து வச்ச மகளா சாரு. ஆனா பொம்பளையா பிறக்கவே கூடாதுயா. மாமியாருக்கிட்ட அடி வாங்கி, மாமனாருக்கிட்ட அடி வாங்கி, குழந்தைகிட்ட அடி வாங்கி, புருஷர்கிட்ட அடி வாங்கி, எத்தனை அடிய வாங்குறது முதல்ல? வாயப்ப பாருப்ப முதல்ல. அப்படி எல்லாம் தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறீல. அதுதான் சொல்றேன், நீங்க அப்படி வச்சுக்கிட்டு தெரியல. உத்தம புத்தினி ஒரு சொல்லு வாசகி, கனவன் பேச்ச இப்படி தட்டாம நிக்கிறீடிய புண்ணியவதி அப்படின்னு எனக்கு சூடத்தை ஏத்தி காமிப்பார். கருப்பட்டிய போட்டு ஏழு அக்காவை வெள்ள திட்டி போட்டு மாவை நல்லா கரண்டிய விட்டு கரைச்சு, மாவை நல்லா கரண்டிய விட்டு கடிச்சு ஏழு உளிலையும் ஏழு பணியாரம் ஊத்துனேன். போட்டு ஊத்திட்டு இங்கிட்டு போயிட்டேன். மானங்கட்டவே எவன் வீட்டுக்கு வந்தான்னு தெரியல. அஞ்சு பணியாரத்தை திருட்டுத்தனமா தின்னுட்டு போயிட்டான். இருந்தது ரெண்டு பணியாரம். அந்த ரெண்டு பணியாரத்தையும் அந்த காக்கா ஒண்ணு மேல நின்னு பார்த்துட்டு இருக்கும் போல, இந்த காக்கா வந்து என் மனசுல கொஞ்சம் ஈரத்தண்டு போடக்கூடாது. அந்த காக்கா ரெண்டு பணியாரத்தை தூக்கிட்டு போயிருச்சு. உன்னோட பணியாரம் இல்லையாப்பா? என் புருஷன் கேட்டார், எங்கடி விட்டு ஆசை ஆசையா பணியாரம் கேட்டு, நீ எங்கடி பணியாரம்? என்ன காரணம் நல்லா போனவங்க காலையில மத்தியானம் வாயில பணியாரத்தை கட்டிக்கிட்டு வந்தாங்க, சாயந்தரம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்படின்னா நான் அப்ப நினைச்சேன், நல்ல வேலை நம்ம உள்ள போகாது நம்மளோட வேலை அப்படின்னு போய் மாவுல பாக்குறேன். எந்த மாவுல? நான் கரைச்ச மாவுல பாக்குறேன். உனக்கு மாவு இருக்கா? இட்ட தண்டு இது கிடக்குது. எது கிடக்குது? பூரா கிடக்கு. பூரா மாமா என்ன நாடகம் நாடகம் பார்க்க வந்து தூக்கத்தை பத்தியா முதல்ல
முருக கடவுளை பாருங்க மாமா, அப்பத்தே உங்களுக்கு கல்யாணம் ஆகும். பெரிய இளையராஜா நினைப்பு ஒரு ஆம்பளைக்கு என்னையாது நல்லா சோத்தா திங்க வேண்டியது, நல்லா மூச்சு முட்டை கட்டிங்க சாப்பிட வேண்டியது, மட்டை மல்லாக்க பிறந்துகிட்டு படுக்க வேண்டியது, இப்படியெல்லாம் தூங்குனா பொண்டாட்டி எப்படி குடும்பம் நடத்துவான்னு கேக்குறேன். யாரும் தண்ணி சாப்பிடவே சாப்பிடறோம், அது சாப்பிடறதுனால உங்களுக்கு உடம்புக்கு கெடுதல், கிட்னி ப்ராப்ளம் ஆயிரும், நுரையீரல் வேஸ்ட் ஆயிரும், கல்லீரல் அடப்படைச்சிரும், மூளைய பாதிச்சிரும், மொத்தத்துல நம்ம உடம்புல உள்ள உறுப்பு பூரா ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிடும். அதனால சாப்பிடாதீங்க தயவு செய்து. ஒப்புராட்டி ஒரு நாளைக்கு ஒரு கட்டிங் எவ்வளவு நான் செலவு பண்ணுவேன் விளச்சிட்ட கடன்னு மினிமம் ஒரு 60 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. அரிசி எடுத்து போட்டா அந்த குடும்பத்துல உள்ள நபர்கள் எவ்வளவு அழகா சாப்பிடுவாங்க. அரிசி ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டா அந்த குடும்பம் எவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. ஒரு பீடி கட்டு குடிக்கிறாங்களே, பீடி சிகரெட் எல்லாம் உப்பு ஊதுறாங்கல்ல, ஒரு பீடி கட்டோட விலை இப்ப 10 ரூபா. அப்ப எல்லாம் அந்த பீடி கட்டுக்கு வந்து 5 ரூபா தான் விலை. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இருக்கா? போஸ்ட் மரத்தை பார்த்தா மாமியாரை பார்த்த மாதிரியே இருக்கும், புளிய மரத்தை பார்த்தா மாமனாரை. என்ன எதுக்கு நின்ன இடத்துலயே அப்படியே சிவன் வருவார் நம்மளுக்கு, என்னடா வேணும் என்ன வர வேணும்னு கேட்பார், அதெல்லாம் சாப்பிடாது. அதே மாதிரி ஆமா, இந்த ஒரு கட்டிங்க ரெண்டு கட்டிங்க அதெல்லாம் சாப்பிடாது, தவறு. அதெல்லாம் என்ன நாட்டுல என்ன ஊது பண்ண போறிய, என்னத்த சாதிக்க போறோம் நம்ம? ஒருவரும் சாதிக்கிறார், கல்யாணம் பண்ண போறோம், புள்ள வைக்க போறோம், அது ஒண்ணுதே. அப்பெல்லாம் உலகத்துல எவ்வளவு பெரிய சாதனை பண்ணாரு, நம்ம ஐயா அப்துல் கலாம் சாதனை பண்ணாரு, என்ன எல்லாமே சாதனை பண்ணிருக்காரு. அதே மாதிரி நீங்க யாராவது ஒரு தொகை சாதனை பண்ணுங்க, வேப்பமலை மாதிரி 40 பிள்ளைகளை பிரிக்கி பிரிக்கி இருக்கிறதுதான் சாதனை. சாப்பிடக்கூடாது, ஸ்ட்ரைட்டா பாண்டிச்சேரி போங்க, பொட்டிய வாங்கி வச்சு அடி கேக்குறேன். மஜிரு உயிர் ஒரு வருஷம் 2 வருஷம் போறதுன்னு ஒரே நாள்ல போயிட்டு போகுது. நம்ம ஐயா ஐயா மாதிரி ஆ பேசு 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 பேசு